பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நம்ம வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு தனியா பேசணும் சொல்லிட்டு இருக்க, அப்படி யாருக்கு தெரியாம என்ன பேச போற? நேத்து மாப்பிள்ள எங்க போனார்னு உங்களுக்கு தெரியுமா? அதான் கோயிலுக்கு போயிருக்காருன்னு அஞ்சலி சொன்னா, அப்புறம் ஏன் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? அவ அப்படி சொன்னா உடனே நம்பிடுவீங்களாக்கும். என்னங்க, நம்ம வீட்டுல என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாம என்கிட்ட கேக்குறீங்க பாருங்க. கல்யாணம் ஆக போற பொண்ணுக்கு நீங்க அப்பாங்க, அந்த மாதிரியா இருக்கீங்க. அதை விட்டுட்டு எவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க. உனா, இப்ப என்ன சொல்லணும் நினைக்கிறியோ அத நேரா சொல்லு, சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்காத. மாப்பிள்ள எங்க போனாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதைத்தானே முதல்ல இருந்து கேட்டுட்டு இருக்க. நான் அதுக்கு பதில் சொன்னதுக்கு தான் நீ என்னமோ பேச ஆரம்பிச்சிட்ட. சரி, நீ தான் சொல்லு, மாப்பிள்ள எங்க தான் போனாரு? மாப்பிள்ள அந்த டிராமாக்காரியோட பாட்டி இருக்கால, ஒரு கிழவி, அவ வீட்டுக்கு போயிருக்காரு. கரெக்டா மோபம் முடிச்சிட்டாள். இவளுக்கு எப்படி தெரியும்? ஏய், அங்க எதுக்கு போனாரு குணா? அந்த கிழவி பூரியும் கிழங்கும் சுட்டு வச்சிருந்தாளாம், அத சாப்பிட போனாராம். குணா, கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லு, ஏன் இப்படி கிண்டலா பேசிட்டு இருக்க? ஆமா, அப்புறம் எங்க போனார்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி போனார்னு கேளுங்க. சரி, எப்படி போனாரு? அந்த டிராமாக்காரியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு மாப்பிள்ள கூட ரெண்டு சுத்திக்கிட்டு தெரியுதுங்களே, ஒரு தேங்காய் நார் தலையனும் ஒரு மேனா மினுக்கியும், அதுங்க தான் மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்குங்க. எங்க கூட்டு போனாங்க? எல்லாம் அந்த டிராமாக்காரி பிளான் தாங்க. ஸ்ட்ரெயிட்டா காதை தொடாம சுத்தி வளைச்சு தொடறாங்களா? அப்படியா? நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல குணா. ஏங்க, அந்த கிழவி வீட்டுக்கு மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு போய் மாப்பிள்ளைக்கு பழைய ஞாபகத்தை எல்லாம் வர வச்சுட்டா, அதுக்கப்புறம் அந்த டிராமாக்காரியை தானே இவர் தேடி போவாரு. அதுக்காக தாங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் நான் நடக்க விட்டுருவேனா? நான் என்ன அவ்வளோ கேனச்சியா? நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இவ்வளவு தூரம் அவள் பண்ணிக்கிட்டு இருக்கானா? இதுக்கப்புறமும் அவளை இங்கே விட்டு வைக்கிறது சரி வராதுங்க. இப்போதான் சம்மந்தியும் கால் பண்ணாரு. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவளை வீட்டை விட்டு விரட்டி விடுங்க, அப்போதான் இந்த கல்யாணம் நடக்குங்கிறாரு. அதனால நானும் இப்ப ஒரு முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன். இந்த வீட்டை விட்டு அவளை நான் துரத்துட்டுமா இல்ல நீங்க துரத்துறீங்களா? என்னங்க, எதுவுமே பதில் சொல்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் துரத்துட்டுமா இல்ல நீங்க துரத்துறீங்களா? ஐயோ குணா, நீ நினைக்கிற மாதிரி அஞ்சலி எதுவும் பண்ணிருக்க மாட்டான். ஏங்க, அவ என்கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க. ஆமா, நான் தான் பண்ணேன்னு அவளே ஒத்துக்கிட்டா. நீங்க என்னமோ எதுவுமே அவ பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட கேட்டது அவளை நீங்க வீட்டை விட்டு துரத்துறீங்களா இல்ல நான் துரத்துட்டுமான்னு, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க யோசிக்கிறத பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க, நீங்க அவளை துரத்தி விட மாட்டீங்க. இல்ல, அப்ப அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். அவளை நம்ம வீட்டுல இருந்து எப்படி அனுப்புறேன்னு மட்டும் பாருங்க.
சொல்லுங்க சிஸ்டர். சார், இப்போ எங்க இருக்கீங்க? வீட்ல தா. சார், இன்னைக்கு காலையில அஞ்சலி ஃபோன் பண்ணிருந்தா. அப்படியா? என்னமா? இல்ல சார், உங்களை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா இல்லன்னு சொன்ன உடனே ஃபோனை கட் பண்ணிட்டா. ஓ, உங்களுக்கும் ஃபோன் பண்ணிட்டாங்களா? சார், நீங்க எங்க போயிருந்தீங்க? பாட்டி வீட்ல தான். சார், எந்த பாட்டி வீட்டுக்கு சார்? நேத்து போயிருந்தமே அந்த வீட்டுக்கா? ஆமா சிஸ்டர். சார், எதுக்கு சார் நீங்க போய் அங்க போயிருந்தீங்க? என்னன்னு தெரியல சிஸ்டர். அங்க போயிட்டு வந்ததுல இருந்து என் மனசு முழுக்க அந்த வீட்டையே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. திரும்ப அங்க போகணும்னு மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ அந்த வீட்டுல பல வருஷம் நான் யார் கூடவோ வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனாலதான் அங்க போகணும்னு தோணுச்சு. அதான் விடிஞ்சதும் விடியாததுமா யாருக்கிட்டயும் சொல்லாம நான் அங்க போயிட்டேன். அதெல்லாம் ஓகே, உங்களுக்கு ஏன் சார் அப்படியெல்லாம் தோணுச்சு? அதான் தெரியல சிஸ்டர். நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணும்னு மைண்ட் தான் சொல்லும். ஆனா சில நேரங்கள்ல தான் மனசு சொல்லும் அந்த இடத்துக்கு போகணும்னு. இன்னைக்கு எனக்கு மைண்ட் சொல்லல சிஸ்டர், அந்த இடத்துக்கு திரும்ப போகணும்னு மனசு தான் சொல்லுச்சு. அதனால்தான் நான் போனேன். ஆனா அதுக்குள்ள என்னை இங்க காணணும் சொல்லி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி கலவரமே பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, எல்லாரையும் சமாதானப்படுத்துறதுக்குள்ள பெரும் பாடா போச்சு. இப்போ கிட்டத்தட்ட என்ன ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணிட்டாங்க. அப்படியா சார்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? நாங்க வேற இப்பதான் ஆபீஸ்க்கே போறோம். இந்த 10 நாள் உங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி நீங்க எங்கெல்லாம் சொல்றீங்களோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போலாம்னு இருந்தோம். ஆனா நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? நானும் அப்படிதான் சிஸ்டர் நினைச்சேன். ஆனா இங்க ஃபுல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் போட்டு என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ சார், இப்ப என்ன சார் பண்றது? இப்ப நீங்க வெளியே வர முடியாதா? யார் சொன்னது? சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள்னா அப்படிதான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படியும் நான் சரி பண்ணிட்டு வெளியே வந்துருவேன். வந்ததும் உங்களை கூப்பிடுறேன், எங்கயாவது வெளியில போலாம். ஓகே சார், நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடுங்க, நாங்க வரோம். தேங்க்ஸ் சிஸ்டர். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதெல்லாம் இனிமே வேலைக்காகாது. இங்க இருந்து எப்படி வெளியில போலாம்?